டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாத நோய் உள்ளவர்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை அப்படிங்கிறத தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வாத நோய் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேஸ்ட்ரிக் அல்சரும் வந்து பார்த்திங்கன்னா வாத நோய்கள். பட் நம்ம காமனாக வந்து நான் மருத்துவ ரீதியாக ஒரு பர்ஃபெக்ட் டயக்னோசிஸில் நான் போகலை. ஸோ எனக்கு வாதம் இருக்குது அப்படின்னாலே மூட்டு வலிகள், அது முடக்கு வாதமாக இருக்கலாம், உப்பு நீர் வாதமாக இருக்கலாம், இல்லை தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய வாதமாக இருக்கலாம். ஸோ அதற்குரிய பதிவு தான் இந்த வாதம் அப்படின்னு இருந்ததுனாலே மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, செரிமானத்தை சீர் செய்ய மாதிரி உணவுகள் எடுக்கணும், செரிமானத்திற்கு இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து வாத நோய் உள்ளவர்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது அவ்வளோ சீராக இருக்காது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தூக்கம் வந்து சீராக இருக்கணும் அப்படின்னா நம்ம தூங்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உஷ்ணமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. அதிகமாக உஷ்ணம் இருந்தாலும் தூக்கம் வராது, ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாலும் தூக்கம் வராது. அதனால் சீராதன சீதோஷ்ண நிலையில் இருக்கணும். அப்போ என்ன, நான் ஏசி யூஸ் பண்ணுற தன்மை இருந்தது அப்படின்னா ஒரு 25-26 அந்த மாதிரியான ஒரு உஷ்ண நிலையே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும். ஸோ க்ளோஸ்டாக வந்து ரூம் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஏசி கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கணும். ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏசியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்ப்ரேச்சர்னும் காற்றோட்டமும் சீராக இருக்காது. ஸோ அது நமக்கு ஒரு வகையான அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ செரிமானம் சரியிருக்காது, தூக்கம் சரியிருக்காது, மலச்சிக்கல் போன்ற விஷயங்கள் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக இல்லைன்னா கதவை திறந்து வச்சுட்டு ஏசியை போட்டுட்டு வந்து நம்ம படுத்துக்கலாம். ஸோ பாதங்களில் வாத உடம்பினர்கள் இரவு படுக்கும்போது, ஸோ முன்னாடி நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி பாதத்தில் தேய்ச்சிட்டு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, தவிடு இருக்குது பார்த்திங்களா, தவிடை பூசிட்டு துணி வச்சு கட்டிட்டு படுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அங்கே அந்த உள்ளங்கை உள்ளங்கால் இதோட சீதோஷ்ண நிலை சீராக இருந்தால் தான் நம்ம நரம்புகள் வந்து கொஞ்சம் சீராக இறங்கும். ஏன்னா நம்ம கால் நரம்புகளோட எண்டு முடிச்சுகள்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே குளிர்ச்சியாக இருந்தாலும் நமக்கு காலையில் எழுந்திரிச்சவுடனே கை கால்கள் நீட்டமடக்க கஷ்டமாக இருக்கும், இல்லை உஷ்ணமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த சீதோஷ்ணமாக இது பண்ணிட்டு படுக்கணும். இல்லை இதெல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறப்ப கால்களில் நல்ல ஒரு உள்ளன் சாக்ஸ் போட்டுக்கிட்டு படுக்கணும். முடிஞ்சால் தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி தடவலாம். சாக்ஸ் போடுறப்ப தவிடு போடணுங்கிற அவசியம் இல்லை, சாக்ஸ் போடாத பட்சத்தில் தான் தவிடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து வாத நோயாளிகளுக்கு முக்கியமாக தூக்கத்தை சொல்லியாச்சு, மலச்சிக்கல்ங்கிறது இருக்கவே கூடாது. மலச்சிக்கல் வாத நோயாளிகளுக்கு இருந்தால் இன்னும் நோய் அதிகமாகும். அதனால தான் அல்சர் பேஷண்ட்ஸ் ஆனாலும், அதுவும் ஒரு வாத நோய் தான், பட் உங்களுக்கு ஒரு மென்ஷனுக்காக சொல்கிறேன், இல்லை மூட்டி வலிகள் இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் இருந்தாலே பிரச்சனை ஜாஸ்தியாகும். கண்டிப்பாக இவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். காலையில் மலம் கழிப்பதில் ஒரு கடினத்துவமோ, இல்லை ரொம்ப நேரமாக போகிறதோ, இல்லை டிலே ஆகி போகிறதோ, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மலச்சிக்கலை ரிலீவ் பண்ணும் அதற்கு நீங்கள் உணவில் நார்ச்சத்துக்களான உணவுகள் எடுக்கலாம், இல்லை திரிபலாச்சூரணம் போன்றவை வந்து எடுக்கலாம். வாத உடம்பினர் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கழிவு மருந்துகள் எடுப்பது சிறந்த ஒரு விஷயம். அதே மாதிரி முதுகு தண்டுவடமும் வாதத்தோட சம்மந்தப்பட்டது தான். இங்கே மலம் வந்து ரொம்ப நேரம் தேங்கி இருந்ததுன்னா முதுகு தண்டுவட பிரச்சனைகள் தரும். ஸோ அதனால் அதை எடுத்துக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உணவில் பச்சரிசி சாப்பிட்லாமா, புழுங்கல் அரிசி சாப்பிட்லாமா. சில ஒவ்வொரு பிரத்யேகமான மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வகையான உணவுகள் இருக்கும். யூஸ்வலாக நம்ம தமிழர்கள் வந்து அதிகமாக புழுங்கல் அரிசி தான் எடுப்போம். ஸோ ஆந்திராவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து எடுப்பாங்க. பட் சத்துக்கள் எதில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் தான் இருக்கும். ஆனால் சப்போஸ் இந்த வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா பச்சரிசி எடுத்தோம்னா அது டைஜஷன் ஆகுறப்ப நிறைய பேர்னிங் இதாக கொடுக்கும், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் பொழுது அது உஷ்ணமாகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு ஏதோ கேஸ்ட்ரபிள் ப்ளோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மூட்டுகளில் வலிகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அரிசின்னு எடுக்கும் பொழுது புழுங்கல் அரிசி எடுப்பது தான் சிறந்த ஒரு விஷயம். டாக்டர், நான் வந்து கைக்குத்தல் அரிசி எடுக்கலாமா அப்படின்னா,
கைக்குத்தல் அரிசி எடுக்கலாம், தாராளமாக, நல்ல ஒரு விஷயந்தான். பட் அதை நல்லா ப்ராப்பராக குக் பண்ணி எடுக்கணும். எனக்கு வந்து முடக்கு வாதம் இல்லை, உப்பு நீர் வாதமும் இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் கைக்குத்தல் அரிசியோட நீராகார கஞ்சி அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பலன் தரும். இதுதான் அரிசிகளில். அடுத்து காய்கறி வகைகளில் என்ன அப்படின்னா, செரிமானத்துக்கு எளிதாக இருக்கக்கூடிய காய்கறிகள். வாழைக்காய் சாப்பிட்லாமான்னா முடக்குவாத நோயாளிகளுக்கும் உப்பு நீர்வாத நோயாளிகளுக்கும் வாழைக்காய் ஒரு அருமையான உணவு, தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் வாழைக்காய் தடிமன் அது சாப்பிடக்கூடாது, வாழை பிஞ்சு. ஸோ வாழை பிஞ்சை எடுத்து நல்லா சீவிட்டு அவியல் கட்டிட்டு லைட்டாக கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா வாழைக்காய் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், செரிமானத்திற்கும் நல்லது. அப்போ எடுக்கக்கூடிய காய்கறிகள்லாம் எப்படி இருக்கணும்னா, பிஞ்சு காய்கறிகளாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். முத்தி போய் விதை இருக்கிற காய்கறிகள் எடுக்கக்கூடாது. பழங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, புளிப்பு சுவை எப்பொழுதும் இன்ஃப்ளமேஷன் தாமிரத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்போ எடுக்கக்கூடிய பழங்களெல்லாம் எப்படி இருக்கணும்னா, நல்லா இனிப்பான பழங்களாக இருக்கணும். காய்களாக இல்லாமல், இப்போ கொய்யாப்பழமே இருந்தது அப்படின்னா கொய்யா காயாக சாப்பிடாமல் கொய்யா பழமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நன்மை பயக்கும். அது ரொம்ப முக்கியமாக. ஸோ காய்கறிகள், பிஞ்சு காய்கறிகள், பழங்கள் வந்து புளிப்பு இல்லாமல் நல்ல பழுத்த பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பால் அப்படிங்கிறது சிலருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், அதுவும் வயதான காலத்தில் தான் இந்த வாதம் ரொம்ப ஜாஸ்தி. மூட்டுவலி பிரச்சனை இருக்கப்போ, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கப்போ அவங்களுக்கு இன்டைஜஷன் ஏற்படுத்து, புளிப்புகள் ஏற்பட்டு கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் பால் பொருட்களை அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு மோருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நல்லா இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து ஒரு டைஜஷனை சீராக்கும் பொழுது நமக்கு பலன்களை தரும். அதனால் மோர் எடுத்துக்கட்டும், பால் பொருட்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரான உணவு முறை ஃபாலோ பண்ணாங்கன்னா நன்மை பயக்கும். அடுத்து எண்ணெய் வித்துக்களை பொறுத்த வரைக்கும், எண்ணெயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் நம்ம உடலில் தாமிரத்தை குறைக்கக்கூடியது. ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் என்னென்னா ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி. ஆக்சுவலாக எல்லா ஃபேட்டி ஆசிட்ஸை விட ஒமேகா 3 சிறந்தது. ஸோ அப்போ மீன் போன்ற விஷயங்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வெஜிடபிள் ஆயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் சிலதில் ஜாஸ்தியாக இருக்கும், அதுவும் குறிப்பாக வேர்க்கடலை எண்ணெயில். ஸோ அதனால் அந்த மாதிரி எண்ணெயை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அந்த மாதிரி கொஞ்சம் அளவு, மிதக்கும் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அளவு தாளிதத்துக்கு யூஸ் பண்ணோம்னா இன்னமும் நல்லது. ரீஃபைண்ட் ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ வாத நோய் இருப்பவர்கள் இப்படி ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த நோயினோட தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நன்றி.